பிஎம்சி தமிழ் நேயர்களுக்கும் மற்றும் பிரமிட் ஆசான்களுக்கும் ஞான ஒளி கதிர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவரை வணங்கி இதை தொடரலாம். இந்த நிகழ்ச்சியில நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மொத்த பிரமிட் ஆசானுடைய ஆன்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இன்னைக்கு நம்மளுக்கு ஆன்ம ஞானத்துக்கு சொல்றதுக்கு முன்னுக்கு வந்த மொத்த பிரமிட் ஆசானுடைய பேரு டாக்டர் ராமகிருஷ்ணா அவர்கள். இவர் தெலங்கானா மாநிலமான வனப்பர்த்தியில இவர் இப்ப தங்கியிருக்கார். இவர் 2008 இந்த ஆனாபான சத்தியானத்துக்கு வந்திருக்காரு. பத்ரி சாரோட தொடர்பு 2008 இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. 2009 இவர் பிரைவேட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பில் வனப்பர்த்தியில இவர் எலெக்ஷன்ல நின்னாரு. இது மட்டும் இல்லாத அப்பலேருந்து நிறைய ஜூம் செக்ஷன் நடத்தியிருக்காரு, நிறைய பிரமிட்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. ஆன்ம ஞானத்தை இவர் நிறைய செக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நம்மளுக்கு இந்த ஆன்ம ஞானம் சொல்றதுக்கு இவர் தேர்ந்தெடுக்கிற தலைப்பு என்ன அப்படின்னாக்க, த்ரை தர்மம். த்ரை அப்படின்னாக்க மூன்று, தர்மம் அப்படின்னாக்க பண்ற செயல் நடைமுறை. த்ரை தர்மம் அப்படின்னாக்க மூன்று விதமான நடைமுறைகள். அதை பத்தி இன்னைக்கு நம்மளுக்கு சொல்றதுக்கு முன்னுக்கு வந்திருக்காரு நம்ம டாக்டர் ராமகிருஷ்ணா அவரை வரவேற்கலாம். அவர் கொடுக்கற ஞானத்தை நம்ம பெறலாம். வெல்கம் டு பிஎம்சி தமிழ் யூடியூப் சேனல் டாக்டர் சார், பிளீஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஒக்கசாரி பிரம்மர்ஷி பிதாம பத்ரிஜி గారికి అలాగే స్వర్ణమాల మేడం గారికి శతకోటి వందనాలు తెలియజేస్తున్నా. ఓకే. పిరమిడ్ స్పిరిచువల్ సొసైటీ మూమెంట్ ప్రపంచమంతా శాకాహారము, ప్రపంచమంతా ధ్యానము, ప్రపంచమంతా పిరమిడ్ శక్తి, ప్రపంచమంతా ఆత్మజ్ఞానులే పరిపాలించాలి అనే ఆలోచనతో పత్రికారి సంకల్పంతో ఈ సంస్థ ఈ పిఎస్ఎస్ మూమెంట్ ప్రపంచమంతా స్ప్రెడ్ అవుతూ ఎంతో మందికి ఆత్మజ్ఞానం అందిస్తుంది. ఇప్పుడు పిఎంసి తెలుగు యూట్యూబ్ ఛానల్ ఇల్లా అది వనపర్తి ఇడతల ఇవరు పిఎంసి అంబాసిడరా ఇక్కారు. இவர் என்ன நம்மளுக்கு ஆன்மீகத்தை கொடுக்குறார் அப்படின்னாக்க, த்ரை தர்மத்தை பத்தி, அதாவது மூன்று விதமான தர்மங்களை பத்தி நம்மளுக்கு சொல்றதுக்கு முன் வந்திருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்ப பிரமிட் சொசைட்டி, பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட், பிரமிட் ஆன்மீக மையம் எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பத்தி சார், இதோட லட்சியம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, அனைத்து பிரபஞ்ச மக்களுக்கும் ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும், அனைத்து பிரபஞ்ச மக்களையும் சைவ உணவுகளாக மாற்றணும், அனைத்து பிரபஞ்சத்திலையும் பிரபஞ்ச மக்களையும் அஹிம்சா மார்க்கத்தில் நடக்க வைக்கணும், எல்லா பிரபஞ்சம் முழுசாக பிரமிட் சக்தியால் நம்ம ஆன்மீகமாக முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணணும். இந்த கொள்கைகளோட இந்த லட்சியத்தோட பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட்டு ஸ்தாபனமாயிருக்கு நம்ம பத்ரிஜியோட. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட் அந்தர்க்கீ ஆரோக்கியாన్ని அந்திஸ்தூ சாகாரம் తీసుకోవాలని, అందరూ ஆரோக்கியంగా అందరు ముక్తి పొందాలని ఈ పిఎస్ఎస్ మూమెంట్ స్థాపించడం జరిగింది. ఓకే. పిరమిడ్ స్పిరిచువల్ సొసైటీ మూమెంట్ అనేక 20,000 పిరమిడ్స్ మన భారతదేశంలో నిర్మాణం చేసుకొని కొన్ని లక్షల కోట్ల మందికి ధ్యానాన్ని అందిస్తుంది. మరి ధ్యానం అంటే నిద్ర కాదు, ఆలోచనలు కాదు,
ధ్యానం అంటే ఎరక స్థితి, ఆత్మస్థితి. చాలా మంది ధ్యానంలో కూర్చున్నప్పుడు ఆలోచనలన్నీ వస్తుంటాయి, నిద్రలన్నీ వస్తుంది. మరి ధ్యానం అంటే ఆలోచనలు కాదు, నిద్ర కాదు, ధ్యానం అంటే ఆలోచన రహిత స్థితి. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியோடைய லட்சியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அனைவரும் சைவ உணவுகளா மாறணும், பிரமிட் சக்தியை உபயோகப்படுத்திக்கணும், பிரமிட்ஸ் கட்டணும், தியானம் பண்ணணும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா தியானம் அப்படின்னாக்க நம்ம நினைக்கிற மாதிரி தியானம்னாக்க உட்கார்ந்து விரும்பின உட்கார்ந்து யோசனை எடுக்கிறது கிடையாது, யோசனை இல்லாத நிலைமை தியானம். இது நம்ம யோசனை இல்லாமைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னாக்க மூச்சு மேல் கவனம்ன்ற ஒரே ஒரு அபியாசத்தினால்தான் யோசனை இல்லாத நிலைமைக்கு நம்ம போக முடியும். யோசனை இல்லாத நிலைமைதான் தியானம். நம்ம தியானம் பண்றோம், தியானம் பண்ற நிறைய பேர் யோசனைகளோட இருப்பாங்க, தூங்கிடுவாங்க, அது தியானம் கிடையாது. மூச்சு மேல் கவனம் வச்சு எல்லா யோசனைகளையும் கம்மி பண்ணி எண்ணம் பெற்ற போய் சேர்றது தான் தியானம். ஓகே, தமிழ் பிஎஸ்எஸ் மூமெண்ட்க்கு அலகே பிஎம்சி சேனல் வாழ்க்கு ఈ జూమ్ సెషన్లో పాల్గొన్న మిత్రులకు అలాగే నిర్వాహకులకు నేను పేరు పేరున నా యొక్క ధ్యానాభివందనాన్ని తెలియజేస్తున్నాను ఫ్రెండ్స్. మరి మేడం నాకు ఈరోజు సారు గారిని మేడం గారిని నాకు మంచి అవకాశాన్ని కల్పించినందుకు వారికి కూడా ధన్యవాదాలు తెలియజేస్తున్నాను. ఈరోజు నేను ఒక కాన్సెప్ట్ మీతో షేర్ చేసుకుంటాను. இன்னைக்கு நம்ம சொல்ல போற ஆன்மீகத்தோட தலைப்பு த்ரை தர்மம், அதாவது மூன்று விதமான தர்மத்துடைய வழிகள். இந்த வாய்ப்பு கொடுத்த பிஎம்சி தமிழ் நிர்வாகத்துக்கும் அதே மாதிரி இந்த வாய்ப்பு கொடுத்த பிஎம்சி யூடியூப் சேனலுக்கும் அப்புறம் தமிழ் நேயர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்திருக்காரு, வணக்கம் தெரிவிச்சிருக்காரு. இதை இன்னைக்கு நம்ம ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கலாம். త్రై ధర్మం అంటే మూడు ధర్మాలు. ఒకటి వచ్చేసి శరీర ధర్మము, రెండోది కుటుంబ ధర్మము, మూడోది విశ్వధర్మము. మనిషి మానవులందరూ కూడా మొట్టమొదట శరీర ధర్మంలో మనం జీవించాలి. శరీర ధర్మం అంటే శాకాహారం తీసుకున్నప్పుడే మనము శరీర ధర్మంలో జీవించినట్లు. ఇప్పు నీకు పాతిగనక నమలకు ఇనికి తల ఇని తలపు మూడు విధమా ధర్మంగల్ మూడు ధర్మంగల్ అద త్రై ధర్మంగల్. త్రై అంటేది సంస్కృత సంస్కృతల సోల్ర ఒక వార్త. ధర్మం అంటేది మనం తెలుసు ధర్మం అన్న ధర్మనక మనడి చేయల్ ఎంద విధమా మనం చేయల్పడను అద ధర్మం అని సోల్రదు. త్రై ధర్మమనక మూడు విధమాన చేయల్పాడుగల్, அதாவது மூன்று தர்மங்கள். இந்த மூன்று தர்மங்கள்ல என்னன்னாக்க முதல் முதல் தர்மம் உடலுடைய தர்மம், இரண்டாவது தர்மம் குடும்பத்துடைய தர்மம், மூன்றாவது தர்மம் விஸ்வத்துடைய தர்மம். இந்த மூன்று தர்மங்கள், இந்த மூன்று தர்மங்கள்ல முதல் முதல் தர்மம் உடலுடைய தர்மம், அதாவது உடலோடு எப்படி செயல்படுத்தணும், எந்த செயல்பாடுல உடலை நம்ம வைக்கணும், சரியான முறையில செயல்பாடோட இந்த உடலை வச்சாதான் நம்ம உடல் தர்மத்தை நம்ம நடத்துற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஸோ உடல் தர்மம் பத்தி நம்ம விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரீர தர்மம் குறிச்சு சொல்லுங்க. சரீர தர்மம் குறிச்சு, சரீரான்னி மனம் சக்கா ரோஜு ஸ்நானம் చేస్తూ ఈ శరీరానికి చక్కటి శాకాహారం భోజనం అందిస్తూ రోజు ఎక్సర్సైజ్ కానీ లేకుంటే వాకింగ్ కానీ చేస్తూ క్రమము తప్పకుండా ధ్యానం చేస్తే మనం శరీర ధర్మంలో జీవించినట్లు ఫ్రెండ్స్. అదే ఉడల ధర్మత పత్తి మనం తెలుసుకోవడానికి ఇంద ఉడల మొదల ரொம்ப சுத்தமா வெச்சிக்கணும், தூய்மையா வெச்சிக்கணும், சுத்தமா வெச்சிக்கணும். அது வெளிப்புறமான தர்மம். அப்புறம் உள்புறமான தர்மம் என்னன்னாக்க நம்ம சாப்பிடுற உணவு, நம்ம உணவு வந்து சேக்காகாரமா இருக்கணும், அதாவது சைவ உணவா இருக்கணும். வெளிப்புறமா சுத்தமா வச்சுக்கணும்,
உள்புறமாவும் சுத்தம் வச்சுக்கணும். உள்புறமா சுத்தம் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு வழி சைவ உணவு தான், சாக்காஹாரத்தை தான் நம்ம சாப்பிடணும், தாவரங்க உணவு தான் நம்ம சாப்பிடணும், உணவை எடுத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னாக்க உள்பக்கம் கூட நம்மளுக்கு சுத்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தூய்மையாகவும் சுத்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அதுக்கு பிறகு தியானம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உடலை வச்சுக்கிட்டு வெளிப்புறமா சுத்தப்படுத்திக்கிட்டு உள்புறமா உணவு கொடுத்து சைவ உணவு கொடுத்து சுத்தப்படுத்திக்கிட்டு அப்புறம் மனதுக்கு தேவை இருக்கிற ஜானத்தை நம்ம பண்ணணும். ஸோ உள் சுத்தம், வெளியில சுத்தம், அப்புறம் தியானம், இந்த மூன்றுமே நம்ம உடல் தர்மத்துக்கு சேர்ந்தவைகள். இதை ஒழுங்கா நம்ம செயல்முறையில படுத்தணும். ஓகே. మన శరీరము తల్లిదండ్రుల ద్వారా వచ్చింది, తల్లిదండ్రులు శరీరాన్ని సృష్టించలేదు. ఆత్మ ఉన్నతమైన లోకాల నుంచి సంకల్పం చేత తన శరీరము పొట్టిగన, పొడువగన, నల్లగన, తెల్లగన, ఎలాంటి అంగవైకల్యంతో పుట్టాలి, ఎక్కడ పుట్టాలి, ఏ తల్లిదండ్రుల గర్భంలోకి పోవాలి అనే సంకల్పం చేత ఆత్మ మన శరీరాన్ని ఇలా సృష్టించుకున్నది. ఉన్నతమైన లోకాల నుంచి సంకల్పం చేత తల్లిదండ్రులు శరీరాన్ని మనకు ఇచ్చారు, కానీ తల్లిదండ్రులు శరీరాన్ని తయారు చేయరు. ఉడవ ధర్మం కొంచెం విలకమా తెలుసుకోండి. தயார் பண்ணியிருக்கு. நம்ம அம்மா அப்பா மூலமா இந்த உலகத்துக்கு இந்த உடல் வரத்துக்கு அவங்க உதவ பண்றாங்க. அம்மா அப்பாக்கள் இந்த உடலை அவங்க தயார் பண்ணல, அவங்க இந்த உடலை அம்மா அப்பா மூலமா இந்த உலகத்துக்கு வரத்துக்கு அவங்க ஒரு மீடியமா இருக்காங்க. ஸோ இந்த உலக இந்த 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 உடலை தயார் பண்ணிக்கிறது யாரு அப்படின்னாக்க மேல் லோகத்திலிருந்து வந்த ஆன்மா. அதுதான் அம்மா அப்பாவை தேர்ந்தெடுத்துக்கிறது. இந்த உடல் எப்படி இருக்கணும், குளமா இருக்கணுமா, உயரமா இருக்கணுமா, இல்ல வெள்ளையா இருக்கணுமா, கருப்பா இருக்கணுமா, எத்தனை வருஷம் வாழணும், எந்த இடத்துல பிறக்கணும், எந்த நிலைமையில இருக்கணும், எந்தெந்த அப்பா அம்மா அப்பா யார யாரா தேர்ந்தெடுத்துக்கணும், எந்த பெற்றோர்கள் இருக்கணும், எந்த உறவினர்கள் இருக்கணும், எந்த எந்த விதமான நண்பர்கள் இருக்கணும், எந்த சூழ்நிலை நம்ம பிறக்கணும், எல்லாத்தையுமே நம்ம ஆன்மா முடிவெடுத்து அந்த உடலை எடுக்கிறது. அந்த உடல் இந்த உலகத்துக்கு வரத்துக்கு அம்மா அப்பா ஒரு மாத்தியமம், ஒரு நடுத்தோல் இருக்காங்க அவங்க, அவ்வளவுதான். நடு நிலைமையில இருந்து நம்ம உலகத்துக்கு இந்த உடல் வரத்துக்கு யாரோ ஒருத்தர் தேவை இல்லைல்ல, அதனால அந்த அம்மா அப்பாவை தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஆன்மா தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு இந்த உடலோ வர்றது. இந்த உடலை உருவாக்குறது யார், தயார் பண்ணிக்கிறது யார் அப்படின்னாக்க நம்மளுடைய ஆன்மா தான். ஓகே. கனுக சரீரான்னி மனமும் எப்ப ரோஜுலு பூமி மீத உண்டடம் கோசமும் சரீரான்னி எப்படிக்கப்படு ஆரோக்கியமா உச்சுக்கிட்டு அன்னி కావలసిన వాటరు, గాలి, ఆహారము, ధ్యానము అందిస్తూ శరీరాన్ని ఎప్పటికప్పుడు ఆరోగ్యవంతంగా ఉంచుకుంటూ నేను ఇంకా భూమి మీద ఎక్కువ రోజులు ఉండాలి, ఎక్కువ రోజులు ఉండడం వల్ల ఎక్కువ నేర్చుకుంటాను, ఇంకా నాకు ఇక్కడ భూలోకంలో చాలా బాగుంది భూలోకము, నేను ఎంతో హ్యాపీగా ఉన్నాను, ఎంతో ఆరోగ్యంగా ఉన్నాను, ఎంతో ఆనందంగా ఉన్నాను అని ప్రతిరోజు మనము ఇలా స్మరిస్తూ శరీరాన్ని ఎక్కువ రోజులు భూమి మీద ఉండేటట్లు ఉంచుకోవాలి. இந்த உடலை நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த உடலை நம்ம நம்ம தான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். நம்ம யாரு, நம்ம ஆன்மா, அதான் நம்ம ஆற்றல், அது தேர்ந்தெடுத்து வந்திருக்கு. அதனால எந்த நோக்கத்தை தேர்ந்தெடுத்து நோக்கத்தை அடையணும், இந்த உடலை தேர்ந்தெடுத்து வந்திருக்கோ அந்த நோக்கத்தை அடையிற வழியும் இந்த உலகத்துல நம்ம வாழணும். அதனால தினந்தோறும் நம்ம இந்த உடலை வெளிப்புறமா சுத்தப்படுத்திக்கிட்டு சைவ உணவு கொடுத்து உள்புறமா சுத்தப்படுத்திக்கிட்டு தியானம் பண்ணி இந்த உலகத்துல நான் என்னுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு எத்தனை நாள் இருக்கணுமோ அத்தனை நாள் நான் வாழணும், நல்லபடியா வாழணும், ஆரோக்கியமா வாழணும் அன்ட்டு நம்ம சங்கல்பத்தை பண்ணிக்கணும்.
அந்த மாதிரி சங்கல்பத்தை நம்ம அடிக்கடி பண்ணிட்டு இருந்தனாக்க இந்த உலகில் நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் வாழலாம், நம்மளுடைய லட்சியத்தை அடையிற வரலையும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கலாம். அதனால இந்த சங்கல்பத்தை நம்ம பண்ணிக்கணும், நிறைய வருஷங்கள் நான் வாழணும், இந்த லட்சியத்தை அடையணும் அன்ட்டு நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தோனாக்க நம்ம எத்தனை வருஷமோ அது வாழலாம், நம்முடைய லட்சியத்தை அடையலாம். ஓகே కనుక మనము ఈ శరీరము ఎక్కువ రోజులు ఉండాలనే సంకల్పంతో ఉంటూ, ఇంతకుముందు మనం గతంలో నేను చనిపోవాలి, జీవితం బాగలేదు, చనిపోయింటే బాగుండే అనే ఆలోచన ఉన్న వాళ్ళందరూ కూడా ఈ రోజు నుంచి నేను ఇంకా ఎక్కువ రోజులు ఉండాలి, నేను చాలా హ్యాపీగా ఉంటాను, ఆనందంగా ఉంటాను, ఆరోగ్యంగా ఉంటాను, ధ్యాన ప్రచారం చేయాలి కాబట్టి నేను ఇంకా ఉండాలి భూమి మీద అని చెప్పి ప్రతి ఒక్కరం ఆలోచనను మార్చుకుంటే మనం ఎన్ని రోజులైనా హాయిగా ఉండవచ్చు ఇక్కడ భూలోకంలో. ఫ్రెండ్స్ ఉలగతికి వంద పరుగు నమ్మ యోచన నమ్మ సరిపడుచుకం సరైన యోచన ఇరుందోనక నమ్మ యోచన ఎన్నవరకో నమ్మ యోచనకి ఎంత సంకల్పత కొడుపోమో ఎంత బలత కొడుపోమో అది నమ్మ నమ్మ కన్ముడి కాచ్య వరం. అదనాల ఇంద ఉడల నాన్ నీండ కాలం ஆரோக்கியமா வாழணும், தியானம் பண்ணணும், தியான சேவை பண்ணணும், இந்த மாதிரி சங்கல்பத்தை நம்ம வச்சுக்கிறாக்க நம்ம எத்தனை வருஷமாவது வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம 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 உடல் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க, ஐயோ இந்த உடல் பர்மனண்டா வாழாது, சாஸ்வதமா வாழாது, இது அழிஞ்சு போயிடும், செத்துருவோம், சாவு மரணம் என்றது நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம எழுதி வச்சிருக்கோம். அதனாலதான் நம்ம செத்துடுறோம், நம்மளுக்கு சாவே கிடையாது, மரணமே கிடையாது. இந்த சிந்தனையோட நம்ம இருந்தோனாக்க நான் நீண்டாண்டு காலம் வாழணும், நூறாண்டு காலம் வாழணும், நோய் நொடி இல்லாத வளரணும். ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி இந்த சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு ஜான சேவை இந்த உலகத்துக்கு லோக கல்யாணத்துக்காக ஜான சேவை பண்ணணும், ஜானம் பண்ணணும், ஜானத்தை மற்ற கற்றுக் கொடுக்கணும் அன்ற சங்கல்பத்தோட நம்ம இருந்தோனாக்க நம்ம எத்தனை வருஷமாவது வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரெண்டாவது வச்சேசி குடும்ப தர்மம். ஃப்ரெண்ட்ஸ், குடும்பமும் பாரிய பர்த்த பிள்ளலு சம்சாரமும் உத்தியோகம் சம்பாதன தல்லிதண்டலு அத்தமாம குடும்ப தர்மம்ல மனம் உண்டுனாமு. ஈ குடும்ப தர்மானி மனமு பாகா பாட்டிஞ்சாலி. குடும்பானிக்கு ஏமான ஜருகுதே శరీరాన్ని పట్టించుకోవద్దు రెండో స్టేజ్లా, ఇది కుటుంబ ధర్మము. భర్తకేమన్నా అయినప్పుడు మనం త్యాగం చేయాల్సి వస్తుంది, అన్నిటి కూడా కుటుంబాన్ని నిలబెట్టుకోవాలి, అది కుటుంబ ధర్మము కాబట్టి. సో అర్థ ధర్మం అర్థ సైల్మురై ఎన్న అభినక కుటుంబ ధర్మం. కుటుంబ ధర్మం అన్న కుటుంబం అన్న కణవన్ కణవనకు మనవి మనవికి కణవన్ అది அப்பா அம்மா, அதுக்கு பிறகு நம்மளுடைய குழந்தைகள், நம்ம குழந்தைகளுடைய உறவினர்கள், நம்மளுடைய உறவினர்கள், இதெல்லாம் சேர்த்தா ஒரு குடும்பம் இல்லையா. ஸோ இந்த குடும்ப தர்மத்தை நம்ம ஒழுங்கா செயல்முறையில் வைக்கணும். நம்ம குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது நடந்ததுக்கு அப்படின்னாக்க அதை சரிப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்பதான் இந்த குடும்ப தர்மத்துல நம்ம சரியான செயல்படுறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு மனதோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் குடும்பத்துல எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நம்ம நிறைவேற்றுறதுக்கு அதுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணுவோம். குடும்ப தர்மத்துல அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, குடும்பம் கோசமும் மனம் தியாகம் சேசி కుటుంబంలో సమస్యలు వచ్చినా, ఆర్థిక ఇబ్బందులు ఎదురైనా, అవమానాలు జరిగినా, ఏమి జరిగినా నిలదొక్కుని కుటుంబాన్ని మనం ముందుకు తీసుకెళ్లాల్సి వస్తుంది ఫ్రెండ్స్. అది కుటుంబ ధర్మము. అక్కడ కుటుంబంలో ఏం నడదాలో ఎంత విధమైన తుంభం నడదాలి యారికాదు అది ఎదుర్చి నిన్ను నమ్మలాల ముందు ఉదవి పన్ని ఇంత కుటుంబత్తై నల్లపడియా మున్నేరతకు நம்ம எப்பயுமே செயல்பாட்டில் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணாதான்
இந்த குடும்ப தர்மத்தை நம்ம சரியா நடத்துறோம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். அப்படி இல்லை, குடும்பத்துல ஏதோ கஷ்டம் வந்திருக்கு, எனக்கென்ன போச்சு அப்படி நம்ம போயிட்டோனாக்க நம்ம குடும்ப தர்மத்துல நம்ம சரியாத நம்ம பண்ணல, குடும்ப தர்மத்துல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படி அர்த்தம். ஓகே, குடும்பంలో సమస్యలు వచ్చినప్పుడు పారిపోరాదు, అలాగే నిలదొక్కుకొని సంసారాన్ని కుటుంబాన్ని ముందుకు తీసుకెళ్లాల్సిన భార్య భర్తకు గాని భార్యకు గాని ధర్మము అది. శరీరాన్ని ఇక్కడ ఇబ్బందులు ఎదురైనప్పుడు కుటుంబం మీదనే ధ్యాస ఉంచి కుటుంబాన్ని ముందుకు తీసుకెళ్లే ప్రయత్నం చేస్తూ శరీరాన్ని లెక్క చేయకూడదు. రెండో ధర్మంలా ఎలాగంటే, ఒక చెట్టుకు కాండానికి ఏదైనా ప్రాబ్లం వచ్చినప్పుడు మనము కొన్ని కొమ్మలు ఆకులు తీసేస్తాం, కట్ చేస్తాం, ఎందుకంటే కాండం పెరుగుతలేదు కాబట్టి. అలాగే కుటుంబ ధర్మానికి వచ్చినప్పుడు మనము జీవితాన్ని త్యాగం చేయాల్సి వస్తుంది శరీరాన్ని. మన అప్పుడు మనము ఒకవేళ కుటుంబాన్ని వదిలిపెట్టి పారిపోతే మోక్షానికి మనం దూరమైనట్లు, ముక్తికి దూరమైనట్లు. ఫ్రెండ్స్, చాలా వెరీ వెరీ ఇంపార్టెంట్. కుటుంబము రెండో స్టేజ్ లా இப்ப ரெண்டாவது தர்மம் வந்து குடும்ப தர்மம் இல்லையா. இந்த குடும்ப தர்மத்துல நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். என்ன அப்படின்னாக்க, குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது துன்பம் ஏற்படுத்திரு, ஏதாவது கஷ்டம் ஏற்படுத்திரு அப்படின்னாக்க, நம்ம அந்த குடும்பத்தை விட்டு ஓடிடக்கூடாது. எந்த கஷ்டம் நடந்தாலும் நம்ம குடும்பத்துல இருக்கோம் இல்லையா, நம்ம குடும்பத்துல நம்ம உறவினர் இருக்க குடும்பத்துல எந்த யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து அவங்க வெளிப்பட்டு வர்ற மாதிரி நம்மளோட முடியற உதவியே நம்ம செய்யணும். அவசரப்பட்டாக்க நம்ம நிறைய தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கைய தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கும். சிலப்ப முதல் தர்மத்துல என்ன செஞ்சிருக்கோம், உடல் தர்மம், உடலை பத்தி கவலைப்படாத, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் குடும்ப தர்மத்துல இருந்து அதை நம்ம ஒழுங்கா செயல்முறைப்படுத்துறா இருந்தாக்க, நம்ம உடலுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி சட்டப்படுத்தாத குடும்ப தர்மத்துக்காக நம்ம உழைக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்ப நம்ம குடும்ப தர்மத்துக்காக இந்த மாதிரி உடலை பத்தி கவலைப்படாத உழைக்க ஆரம்பிப்போமோ, குடும்பத்தை உன்னதமான நிலைமைக்கு முன்னேற்றத்துக்கு நம்ம உதவி செய்வோமோ, அப்பதான் நம்ம குடும்ப தர்மத்தை ஒழுங்கா நடத்துற மாதிரி, அப்பதான் நம்ம மோட்சம் அடையறதுக்கு தகுதி உள்ளவராகும். எப்ப நம்ம குடும்பத்துல ஏதாவது கஷ்டம் வந்தது, நமக்கு என்ன போச்சு அப்படின்ட்டு நீங்க விட்டு ஓடிட்டீங்க, நம்மளுக்கு மோட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அந்த தர்மத்தை நம்ம தவறிட்டோம். உடல் தர்மத்தை எப்படி வச்சுக்கிறோமோ, உடல் தர்மத்தை மிஞ்சினது குடும்ப தர்மம். உடல் தர்மத்தை தியாகம் பண்ண ஆசை இருந்தாக்க அதை தியாகம் பண்ணி ஆனோம் குடும்ப தர்மத்துக்காக. இந்த விஷயத்த நம்ம ரொம்ப கவனத்துல வச்சுக்க வேண்டியது. మనకు కుటుంబంలో సమస్యలు, రోగాలు, అవమానాలు, ఆర్థిక ఇబ్బందులు వస్తూ ఉంటాయి ఫ్రెండ్స్. అవి అన్ని కూడా మనమే సృష్టించుకొని ఆ అనుభవంలో జ్ఞానాన్ని పొందడానికి మనకు మనమే ఎన్నుకొని పైలోకం నుంచి మనము అలాంటి ఇంట్లో అలాంటి అనుభవాలు పొందడానికి అలాంటి తల్లిదండ్రులను, అలాంటి జబ్బులను, అలాంటి సమస్యలను, ఆర్థిక ఇబ్బందులను మనమే సృష్టించుకొని అందులో అనుభవం పొందడానికే మనము మనకై మనము ఆ సమస్యను సృష్టించుకున్నాము. ఇప్పుడు నీకు పాతీనక ఈ కుటుంబ ధర్మతల కుటుంబతే యా తీర్చేర్చుకాంగ మన ఆత్మదా ఇంద ఒడల్ ఎడుకుంబోదే ఇంద పెరవి ఎడుకుంబోదే నంబల ముడి పనిర్కం యార్ అమ్మావా ఇర్కనో యార్ అప్పావా ఇర్కనో యార్ ఎంగల తరపన తగపనారా ఇర్కనో యార్ ఎనకు ఉరణలా ఇర్కనో యార్ ఎనకు కూడ పొరద அண்ணன் தம்பியா இருக்கணும், அக்கா தங்கச்சியா இருக்கணும், எந்தெந்த விதமான நண்பர்கள் நம்மளுக்கு இருக்கணும், எல்லாத்தையுமே நம்ம தான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். அந்த அனுபவத்தை பெறத்துக்கு தான் இந்த குடும்பம் என்ற ஒரு வியவஸ்தையை நம்ம உருவாக்கியிருக்கோம். யார் உருவாக்கியிருக்காங்க, நம்ம தான், நம்ம ஆன்மா தான் உருவாக்கி அந்த அனுபவத்தை பெறத்துக்காக வந்திருக்கு. அதனால இந்த குடும்ப தர்மத்துல எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நம்ம விட்டு அதை விட்டு ஓடிடக்கூடாது. அதை விட்டு ஓடி பயந்துனீங்க எந்த அனுபவத்தை பெறணுமோ அந்த அனுபவத்தை பெறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால கட்டாயம் இந்த குடும்ப தர்மத்துல நம்ம முன்னேறத்துக்கு
ஒரே ஒரு வழி, தேவை இருந்தாக்க நம்ம சரீரத்தை கூட தியாகம் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். எனக்கு அந்த அனுபவத்துக்காக நம்ம பிறந்திருக்கோம், நம்ம தான் தேர்ந்தெடுத்து பிறந்திருக்கோம் இல்லையா. அதனால எந்த விதமான நிலைமை வந்தாலும் அந்த நிலைமைய எதிர்த்து நின்று அதை ஜெயிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி நம்ம பண்ணாதான் நம்மளுடைய குடும்ப தர்மத்து மூலியமா நம்மளுக்கு வர வேண்டிய அனுபவத்தை பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க விட்டு ஓட்டிட்டீங்க பயந்துட்டு, இந்த பிறகு தப்பிக்க முடியும், அடுத்த பிறகு அந்த அது ரெடியா இருக்கும். அதனால எந்த அனுபவத்தை பெறணும் அப்படின்ட்டு நம்ம தேர்ந்தெடுத்து வந்திருக்கோமோ இந்த குடும்பத்துல, இந்த குடும்ப தர்மத்துல அந்த அனுபவத்தை பெறத்துக்கு நம்ம கட்டாயம் முயற்சி பண்ணணும். அந்த அனுபவம் வரும்போது, அந்த பெறத்து வாய்ப்பு வரும்போது அதை ஒட்டி விலகக்கூடாது, ஓடக்கூடாது, ஓலையாட்ட ஓடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, சாகாஹாரம் தீஸ்கொனி தியானம் చేస్తే సమస్యలను తట్టుకునే శక్తి వస్తుంది, రోగాన్ని అరికట్టుకునే శక్తి వస్తుంది, మనల్ని మనము స్వస్థత పరచుకోవచ్చు, కుటుంబాన్ని చక్కగా ముందుకు తీసుకెళ్ళొచ్చు, ఎన్ని అవమానాలు ఎన్ని సమస్యలు వచ్చినా నిలదొక్కునే శక్తి వస్తుంది మనకు ధ్యానం చేస్తే. అందుకే ధ్యానము ప్రతిరోజు ధ్యానం చేస్తే కుటుంబ ధర్మంలో మనం చక్కగా జీవించగలుగుతాము. ఉన్నన్ని రోజులు వాళ్ళతో మనం జీవించి ఎన్నో అనుభవాలు పొంది కుటుంబంతో ఆ జ్ఞానాన్ని మనము పొందగలుగుతాం ఫ్రెండ్స్. ఇదే మరి నమ్మ కుటుంబ ధర్మంలో ఇంకొక ముఖ్యమైన విషయం అన్నక, నమ్మ కుటుంబ ధర్మంలో ఇరుకుంబోదు ధ్యానం పణణం. ఎప్పుడు మనం ధ్యానం పణ్రమో ఆ కుటుంబ ధర్మంలో ఇరుకుంబోదు వర ఎల్లా కష్టంగలియ నమ్మ ఎదుర్చి నిక ముడియం అవల శక్తి ఒక ధ్యానతనల. అదే మరి కుటుంబతోడ ఇక్కడ అనేవరియం నమ్మ ధ్యానం వడికిర్తున వంది, அத்தனை பேரையுமே தியான வழியில் எடுத்து வந்து அவங்கள அவங்களோட தியானம் பண்ண வச்சோம், அந்த குடும்பம் ரொம்ப சாமரசியமா இருக்கும். அப்படி ஒருவேளை எல்லாருமே தியான வழிக்கு வரல, நம்மளால வர வைக்க முடியல, பயத்தனை பண்றோம் வர வைக்க முடியல, தியான வழிக்கு வராதவங்களால நிறைய கஷ்டங்கள் வர்றதுக்கு, நிறைய இடைஞ்சல்கள் வர்றதுக்கு, நிறைய தடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையில. ஆனா எப்ப நம்ம தியானம் பண்றோமோ எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும், ஏன்னா அந்த அனுபவம்ல நம்ம தான் வரணும்னு தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம், அந்த அனுபவம் என்ன பெறணும்னு தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். அதனால குடும்பத்துடைய குடும்பத்துடைய பொறுப்புலேருந்து நம்ம ஓடிடாத, அந்த குடும்பத்துல இருந்து நம்ம தியானம் பண்ணி நம்மளுக்கு வேண்டிய சுயமான சக்தியை நம்ம அடைஞ்சி குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்மளால தேவை இருக்கிற உதவி பண்ணி, அதுக்கு முக்கியமா நம்ம சைவ உணவு சாப்பிடணும். சைவ உணவு சாப்பிட்டு நம்ம தியானம் பண்ணோம்னாக்க, இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா, சைவ உணவு சாப்பிட்டு நம்ம தியானம் பண்ணாக்க நம்மளுக்கு நிறைய ஆற்றல்கள், அதே மாதிரி உடலையும் முழு ஆரோக்கியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி செயல்முறையில் நம்ம வச்சோம்னாக்க, தியானம் பண்றது, சைவ உணவு சாப்பிட்றது, குடும்பத்துக்கு அத்தனை பேருக்கும் தியானம் மார்க்கு எடுத்து வர்றது, இந்த மாதிரி நம்ம செயல்முறையில் வச்சோம்னாக்க குடும்ப தர்மத்துல நம்ம முன்னேற முடியும். ஓகே, தியானம் செய்யக்கப்போதே சமஸ்யலக்கு அனாரோக்கியானிக்கு ஆர்த்திக இப்பந்தலக்கு தட்டுக்கோலேக சனிப்போவாலனிபிஸ்துந்தி, சமஸ்யலனு நுஞ்சி பாரிபோவாலனிபிஸ்துந்தி. தியானம் చేస్తే అన్నిటికి தட்டுக்கோగలుగుతాము. தியானம் చేసే వాళ్ళు బ్రతికున్నప్పుడు ఆనందంగా ఉంటారు, శరీరం వదిలిపెట్టినాక కూడా ఆనందంగానే ఉంటాము. ధ్యానం చేయకపోతే బతికున్నప్పుడు బాధలు ఉంటాయి, చనిపోయినాక కూడా ఆ ప్రాపంచిక బాధలతో ఆ జీవాత్మ ఎన్నో సమస్యలు సృష్టించుకొని శరీరం వదిలిపెట్టినాక కూడా అదే స్థితిలో నరకకూటంలో ఉంటాము, ఎన్నో బాధలు పడుతూ డిప్రెషన్ గురవుతూ ఉంటుంది జీవుడు. நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை வரும். ஸோ தியானம் பண்றவங்களுக்கும் தியானம் பண்ணாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி அப்படின்னாக்க, தியானம் பண்றதுனால நிறைய ஆற்றல் வந்து எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை நம்ம எதிர்த்து நின்று நம்ம அது மேல வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தியானம் பண்ணாதவங்க அதை பத்தி அந்த விதமான அனுபவம் கிடையாது, அந்த தியானமே கிடையாது. ஸோ அந்த தியானம் இல்லாததுனால
குடும்பத்துல எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்க எதிர்த்து நிற்க முடியாது, பயந்து ஓடிடுவாங்க. வாழ்க்கைய வெறுத்துறோம், ஏன் நம்ம வாழ்றோம் அப்படின்ட்டு சில பேர் தற்கொலை பண்றது கூட முயற்சி பண்றாங்க. ஆனா தியானம் பண்றவங்க எந்த விதமா சூழ்நிலை வந்தாலும், ஏன்னா அந்த சூழ்நிலை வேணும்னு நம்மதான் அந்த அனுபவத்துக்காக நம்ம தான் உருவாக்கி வந்திருக்கோம். அதனால எந்த விதமா சூழ்நிலை இருந்தாலும் அது எதிர்த்து நின்று வெற்றிகரமா அதை போராது வேற போராடி வெற்றி அடைவோம். தியானம் பண்ணாதவங்க கோழையாட்டம், வாழ்க்கையில இருந்து ஓடன ஆரம்பிக்கும். வாழ்க்கையில இருந்து ஓடன ஆரம்பிக்கிறது என்ன அர்த்தம், இந்த வாழ்க்கைய தீர்த்து கட்டிடலாம், தற்கொலை பண்ணிக்கலாம்ன்ற முடிவுகள் சில பேர் வந்துடுவாங்க பயந்துகிட்டு. அந்த சூழ்நிலையை தாங்க முடியாது, எனக்கா அவங்களுக்கு அந்த ஞானம் கிடையாது. இந்த சூழ்நிலை, இந்த மனிதர்கள், இந்த உறவினர்கள் எல்லாருமே நம்ம தான் உருவாக்கி வந்திருக்கோம் அந்த அனுபவத்துக்காக. அந்த ஞானம் இல்லாதனால தியானம் பண்ணாதவங்க அந்த சூழ்நிலையிலேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க, வாழ்க்கையை தீர்த்து கட்டணும் நினைச்சுப்பாங்க, வாழ்க்கைக்கு முடிவு கட்டணும் நினைச்சுப்பாங்க. ஆனால் தியானம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் எதிர்த்து நின்று எந்த விதமான விஷயங்கள் வந்தாலும், எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் வெற்றிகரமாக அதுலேருந்து வெளிப்பட்டு வருவாங்க. அதனால தியானம் பண்ணுறவங்களுக்கு தியானம் பண்ணாதவங்களுக்கு அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதனால மாஸ்டர்ஸ் நம்ம எல்லாருமே தியானம் தவறாத பண்ணி ஆகணும், வெற்றி தான் நம்ம கையில இருக்கும் தியானம் பண்ணக்க. ஓகே, మన భారతదేశంలో స్త్రీలందరూ కూడా కుటుంబ ధర్మంలో కానీ శరీర ధర్మంలో చక్కగా జీవిస్తున్నారు. స్త్రీలు ఎక్కడో పుట్టి ఎక్కడికో వెళ్ళి పెళ్లి చేసుకొని పిల్లలు పుట్టినాక జీవితాంతము కుటుంబ ధర్మంలో జీవిస్తూ ఎన్ని సమస్యలు వచ్చినా భర్తతో కానీ అత్తమామలతోనో కానీ పిల్లలతోనో కానీ నిలదొక్కుని జీవితాంతం త్యాగం చేస్తూ కుటుంబ ధర్మాన్ని మోస్తూ చివరికి శరీరాన్ని కూడా ఇక్కడనే వదిలిపెడతారు వాళ్ళు స్త్రీలు. అలాగే పురుషులు కూడా జీవితాంతము కుటుంబం కోసమే ఏదో ఉద్యోగం చేస్తూ వ్యాపారం చేస్తూ వాళ్ళ జీవితాన్ని మొత్తం త్యాగం చేస్తూ ఉన్నారు పురుషులు కూడా. ఇది కుటుంబ ధర్మంలో 90% చక్కగా జీవిస్తారు మానవులు. శరీర ధర్మంలో కూడా చక్కగా జీవిస్తున్నాము, రోజు స్నానం చేయడము, శుభ్రంగా తయారు కావడము, అందంగా తయారు కావడము, శరీరాన్ని చక్కగా చూసుకుంటున్నాం ఫ్రెండ్స్. అదే నీకు పాతీంగ కుటుంబ ధర్మంలో ఇన్నోరు ముఖ్యమైన విషయం మనం తెలుసుకుందాం. என்ன அப்படின்னாக்க, நம்முடைய பாரத நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முக்கியமாக பெண்கள், பெண்கள் ரொம்ப உயர்ந்த நிலைமை இருக்காங்க. இதில் உடல் தர்மத்திலையும் குடும்ப தர்மத்திலையும் எப்படி அவங்க உடலை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க பாருங்கள். கல்யாணம் ஆன பிறகு இன்னொரு குடும்பத்துக்கு வராங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உடலை அவங்க அம்மா அப்பாவோட இருக்கும்போது அவங்க உடலை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க, உடல் தர்மத்தை அவங்க நல்லபடியாக செய்கிறாங்க. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு பாருங்க வேற குடும்பத்துக்கு போகிறாங்க. வேற குடும்பத்துக்கு போகிறதுனால அந்த குடும்பத்தை பாருங்க, கணவனுடைய அப்பா அம்மா தகப்பனார் இவங்களோட அவங்க கணவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் இவங்களோட அவங்க குடும்பம் நடத்துக்கு போகிறாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ குடும்பம் மாறிச்சு பாருங்க. ஸோ நம்ம பாரத நாட்டில் முக்கியமாக பெண்கள் இந்த குடும்ப தர்மத்தில் ரொம்ப உயர்ந்த நிலைமை இருக்காங்க. சுய தர்மத்தில் அதாவது உடல் தர்மத்திலையும் உயர்ந்த நிலைமை இருக்காங்க. அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. கல்யாணம் ஆன பிறகு இன்னொரு குடும்பத்துக்கு போன பிறகு பாருங்க, குழந்தைய பார்த்துக்கிறாங்க அவங்க. அப்போ உடல் எவ்வளோ மாற்றங்கள் வருது. அப்போ உடல் மாற்றம் குழந்தை ஒரு குழந்தைக்கு நீங்கள் பிறகு கொடுக்குறாக்கா எவ்வளோ ஜாகிரதையாக அந்த உடலை பாதுகாத்துக்கிறோம். ஸோ உடல் தர்மத்தை அங்கேயும் அவங்க நல்லபடியாக நடத்துகிறாங்க. அப்புறம் இன்னொரு குடும்பத்தில் போய் அந்த குடும்ப தர்மத்தையும் அவங்க நல்லபடி நடத்துறாங்க பார்த்தீங்களா. ஸோ முக்கியமாக நம்முடைய பெண்கள் உடல் தர்மத்தையும் குடும்ப தர்மத்தையும் நல்லபடியாக நடத்துகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு குடும்பத்துக்கு போய் அவங்க அவங்களுடைய உடலையே அந்த குடும்பத்து நலத்துக்காக உழைச்சி அந்த குடும்பத்திலேயே செத்துடுறாங்க பாருங்க. இன்னொரு குடும்பத்திலே செத்துடுறாங்க பாருங்க. அதனால தான் நம்முடைய பெண்கள் பாரத நாட்டு பெண்கள் முக்கியமாக சொல்ல போனாக்க உடல் தர்மத்திலையும் குடும்ப தர்மத்திலையும் ரொம்ப சேஷ்டமான நிலைமை இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஆண்களை பார்த்தீங்கன்னாக்க பாருங்க, ஆண்கள் முதல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய படிக்கிறாங்க, அப்புறம் வேலை செய்கிறாங்க பண்ணுறாங்க. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அவங்களுடைய மனைவிக்காகவோ அப்புறம் அவங்களுடைய குழந்தைகளுக்காகவோ அவங்க
பெரிய பெரிய உத்தியோகம் பண்ணி நிறைய சம்பாதனை சம்பாதிச்சு உழைச்சி அவங்க குடும்பத்துக்காக குடும்பத்தில் முன்னேற்றத்துக்காக அவங்க குழந்தைகளை முன்னேற்றத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய உடலையும் தியாகம் பண்ணிடுறாங்க அந்த குடும்பத்துக்காக கல்யாண பேர் கூட பாருங்க. மொத்தத்தில் ஆனால் ஆண்களோட பெண்கள் ரொம்ப அதிகமான உயர்ந்த நிலைமை இருக்காங்க. இந்த குடும்ப தர்மத்தையும் அப்புறம் அந்த உடல் தர்மத்தையும் அவங்க நிறைவேற்றத்தில் ரொம்ப ஆண்களோட பெண்கள் ரொம்ப உயர்ந்த நிலைமை இருக்காங்க. ஓகே. కానీ మూడో ధర్మమైన విశ్వధర్మానికి వచ్చేసరికి మానవులందరూ 90% ఫెయిల్ అవుతుంటారు. విశ్వధర్మం అంటే శాకాహారం తీసుకొని ధ్యానం చేస్తూ పక్క వాళ్ళను ధ్యానంలోకి తీసుకురావడం ప్రయత్నం చేస్తూ మాంసము తినొద్దు అని చెప్పడము, జంతువులను చంపొద్దు అని చెప్పడము, ధ్యానం చేయమని చెప్పడము విశ్వధర్మానికి సంబంధించింది ఫ్రెండ్స్. மூன்றாவது தர்மம் என்ன அப்படின்னாக்க விஸ்வ தர்மம். விஸ்வமான என்ன, நம்ம இருக்கும்போது அந்த உலகம் கிடையாதுங்க, உலகம் கிடையாது. உலகமான என்ன, உலகம்னா நம்ம இருக்கிறது, நம்முடைய 5-6 கண்டங்கள், ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, இந்த மாதிரி ஐலாண்ட், ஐஸ்லாண்டு, இந்த மாதிரி ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி கண்டங்கள், அப்புறம் தண்ணீர், அதுதான் இது பிரபஞ்சம் சொல்லுவோம். ஆனால் நம்ம நம்மளுடைய நம்ம என்ன பேசிக்கிறோம், விஸ்வத்துடைய தர்மம். இந்த மாதிரி பிரபஞ்சங்கள் நிறைய இருக்கு. இந்த எல்லாருக்குமே சேர்ந்தாக்க விஸ்வம் சொல்லுவோம். இந்த மாதிரி உலகங்கள் எவ்வளவோ இருக்கு, கோடான கோடி உலகங்கள் இருக்கு. இந்த கோடான கோடி உலகங்கள் சேர்ந்தாக்க அது விஸ்வம் சொல்லுவோம். ஸோ விஸ்வத்துடைய தர்மம் மூன்றாவது தர்மம். விஸ்வ தர்மம் எப்படி இருக்கணும், நம்ம விஸ்வத்தை பத்தி ரொம்ப தூரம் அதிகமா நம்ம சிந்தனை பண்ணாத நம்ம நம்ம இந்த பிறவை எடுத்து இந்த பூமியில இருக்கிறதுனால இந்த பிரபஞ்ச தர்மத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, முதல் முதல்ல இந்த பிரபஞ்ச தர்மத்துல இந்த விஸ்வ தர்மத்துல பண்ண வேண்டியதுனாக்க, முதல் நம்ம மாறணும். நம்ம தியானம் பண்ணி நம்ம மாறிடுவோம். அதான் உடல் தர்மத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம தியானம் பண்ணணும், நம்ம சைவ உணவு சாப்பிடணும், நம்ம முதல்ல முன்னேறணும் ஆன்மீகமா. விஸ்வ தர்மத்துக்கு வரும்போது முதல்ல நம்ம தியானம் பண்ணுவோம். ஆனா விஸ்வத்துல இருக்க அத்தனை பேருக்கும், அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம தியானம் கத்துக் கொடுக்கணும். சேவை பண்றது நம்ம தியானம் கத்துக் கொடுக்கணும். நம்ம எல்லாரையுமே சாக்காஹாரியா, அதாவது சைவ உணவா மாத்தணும். ஹிம்சை பண்ணாதுங்க, கொல்லாமை நிலைமையில இருங்க, அஹிம்சை மார்க்கத்துல இருங்க, பிரமிட்ஸ் நிறைய கட்டுங்க, பிரமிட் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விஸ்வத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும், முக்கியமாக சொல்லப்போனால் மனித உயிரினங்களை நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுதான் விஸ்வத்துடைய தர்மம். எல்லாரையும் தியானம் பண்ண வைக்கிறது, எல்லாரையும் சைவ உணவுகளை மாற்றுறது, அனைவரும் ஆன்மீக ஞானத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறது, ஆன்ம மூலியமா ஆன்ம வழியில் ஆன்மீகமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை பேரும் முன்னேறத்துக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம பண்றது, இதுதான் விஸ்வத்துடைய தர்மம் ஆகும். ஓகே. மாணவுலந்தர் கூட விஸ்வ தர்மானுக்கு வச்சேசரிக்கு ஃபெயில் அவுத்தூ உண்டாமு, மாம்சம் பஞ்சேசி மல்லித் திண்டாமு, தியானம் చేస్తూ మళ్ళీ பஞ்சேస్తుంటం ఫ్రెండ్స్. కుటుంబంలో ఒకరు మాంసం తింటారు, అందరు తినరు, సమస్యలు వస్తాయి, భయపడతాము. కుటుంబంలో ఒకరు ధ్యానం చేస్తారు, మిగతావాళ్ళు చేయరు, మనల్ని హేళన చేస్తుంటారు, ఇబ్బంది పెడుతుంటారు, పట్టించుకోవద్దు వాళ్ళను. నీ ధర్మంలో నీవు విశ్వధర్మానికి మనము పాటుపడాలి. ఈ విశ్వధర్మానికి వచ్చేసరికి నీకు సమస్యలు ఎదురైనప్పుడు భయపడి పారిపోవద్దు. విశ్వధర్మము పరమాత్మకు సంబంధించిన ధర్మం, ఇది సృష్టికి సంబంధించిన ధర్మము. ఈ ధర్మంలా మనము గట్టిగా నిలదొక్కుని ముందుకు ఆత్మజ్ఞానం కోసం మనం ముందుకు వెళ్ళాల్సి వస్తుంది ఫ్రెండ్స్. సో ఈ విశ్వధర్మం పాతీంగనాక విశ్వధర్మం ఎలా ధర్మం రూప సేంద ధర్మం. ఉడల్ ధర్మం నమ్మ పత్రి నమ్మ పాతికిరదు. కుటుంబ ధర్మం నమ్మ ఉడల్ త్యాగం పడదు రెడీగా ఇருக்கும் కుటుంబ ధర్మத்துக்காக. ஆனா విశ్వధర్మం வரும்போது இது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஏன்னா
நீங்க பாத்தீங்கன்னாக்க நீங்க தியானம் பண்ணுவோம், நம்ம தியானம் பண்ணுவோம், ஆனா குடும்பத்தில் இருக்க தியானம் பண்ண மாட்டாங்க. நம்ம தியானம் பண்ணும் போது குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்க இல்லையா, அதை பத்தி கவலைப்படக்கூடாது. அதே மாதிரி நம்ம தியானம் பண்றோம், மற்ற விஷயத்துல இருக்க மற்றவங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்குறோம், அவங்க சட்டப்படுத்த மாட்டாங்க, கவலைப்படக்கூடாது. நம்முடைய பொறுப்பு அப்படின்ட்டு யார் யார் நம்மளுக்கு 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 முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க முன்னாடி போய் நம்ம தியானம் கற்றுக் கொடுக்கணும். அவங்க என்ன நினைக்கிட்டோம் அதை பத்தி கவலைப்படக்கூடாது. அதே மாதிரி எல்லாருக்கும் அஹிம்சையோட இருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஹிம்சை பண்ணாதுங்க, எந்த உணர்த்தியும் கொண்டாதுங்க, ஆட்டியும் மாட்டியும் சாவடிக்காதுங்க, முட்டை சாப்பிடாதுங்க, சைவ உணவுகளை மாறுங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிப்போம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த குடும்ப தர்மத்துல இருக்கும்போது நிறைய அசைவ உணவு சாப்பிட்றவங்க மாத்திரம் சாப்பிட்றவங்க ஜானியா மாறுவாங்க. சில பேர் ஜானியா மாறின பிறகு அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனா குடும்பத்தில் இருக்க மற்றவர்கள் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தியானம் பண்றவங்க இந்த சைவ உணவு சாப்பிட்றவங்க பிடிக்காது, அதே குடும்பத்தில் இருப்பாங்க. ஆனா நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம கூட இருந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அசைவ உணவு சாப்பிட்டு இருப்பாங்க, நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க, அதுக்கு பயப்படக்கூடாது. குடும்பத்தை பார்த்து குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம எதிர்த்து இருந்தா கூட நம்ம பயப்படக்கூடாது. இந்த விஷயத்துல ஞான விஷயத்துல அதே மாதிரி உலகத்துல கூட நம்ம சொல்லும் போது எத்தனை பேருக்கு சொல்லும் போது அவங்க நம்ம எதிர்த்து நிற்பாங்க. எப்படி சொல்றேன் சாப்பிடக்கூடாதுன்ட்டு, அதனாலதான் நம்ம சக்தியை வருது, மாம்சம் சாப்பிட்றது நம்ம சக்தி வருது. மற்ற உயிரினங்கள்ல கூட நம்மளுக்காக தான் படைக்கப்பட்டவங்க, மனுஷன் சாப்பிட்றது படைக்கப்பட்டது எல்லா உயிரினங்கள். இந்த மாதிரி அவங்க எல்லா கண்ணாமண்ணா பேசியே இருப்பாங்க, நம்மளை தடுத்து நிற்பாங்க, நிற்க வைப்பாங்க, நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க. குடும்பத்திலயும் அப்படிதான், உலகத்திலயும் அப்படிதான். ஆனா எப்ப நீங்க இந்த விஸ்வ தர்மத்தை பண்ணோன்ட்டு முயற்சி பண்றீங்களோ எல்லாத்தையும் நம்ம சட்டப்படுத்த கூடாது. குடும்பத்திலேருந்து நம்மளுக்கு எதிர்ப்பு வந்தா கூட, உலகத்திலேருந்து நம்மளுக்கு எதிர்ப்பு வந்தா கூட, நம்ம போற சரியான சத்திய மார்க்கத்துல நம்ம பயணம் செஞ்சு அதுலேருந்து விடுபடாத அதே மார்க்கத்துல பயணம் செஞ்சு எவ்வளவு கஷ்டங்கள் குடும்பத்திலேருந்து வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் பிரபஞ்சத்திலேருந்து வந்தாலும், நம்ம நம்முடைய மார்க்கத்திலேருந்து விடுபடாத அதே மார்க்கத்துல பயணம் செஞ்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம லோகத்துல இருக்க அத்தனை பேருமே ஆன்மீக முன்னேறத்துக்கு, அத்தனை பேருமே சைவ உணவுகளை மாறுறதுக்கு, அத்தனை பேருமே ஜானியா மாறுறதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி, நம்மளால முடிஞ்ச நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அதுதான் விஸ்வ தர்மம். நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த விஸ்வ தர்மம் வரும்போது 100க்கு 90 பேர் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. அதாவது விஸ்வ தர்மத்தை அவங்களால ஒழுங்கா பண்ண முடியல. 100க்கு 90% பேரு இந்த விஸ்வ தர்மத்துல ஃபெயில் ஆயிடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். விஸ்வ தர்மம்ன்றது அந்த இயற்கையோட தர்மம், விஸ்வ தர்மம்ன்றது அந்த பரமாத்மன தர்மம், விஸ்வ தர்மம்ன்றது தெய்வத்துடைய தர்மம். அந்த தர்மத்தையும் நம்ம நல்லபடியா அந்த தர்மத்தையும் பண்ணி அப்பதான் நம்முடைய உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம எல்லாரும் நம்ம நல்லா வச்சுக்கணும், கவனத்துல வச்சுக்கணும். நம்ம முன்னேறணும் அப்படின்னாக்க விஸ்வ தர்மத்தையும் நல்லபடியா செயல்முறையில வைக்கணும். இன்னும் சொல்ல போனாக்க குடும்ப தர்மத்தோட அதிகமா, உடல் தர்மத்தோட அதிகமா விஸ்வ தர்மத்துல நம்ம ஈடுபடணும். அதுலதான் அந்த தர்மம் நம்ம செய்யும் போது தான் நிறைய எதிர்ப்புகள் நம்மளுக்கு வரும். ஆனா கவலைப்படாத, பின்வாங்காத, ஓடி போயிடாத, கோழையா மாறாத, அந்த விஸ்வ தர்மத்துல நம்ம என்ன செய்யணுமோ, எத்தனை பேருமே தியானிகளாக்கணும், அத்தனை பேரும் சைவ உணவுகளாக்கணும், அத்தனை பேருமே அத்தனை பேரும் ஆன்ம ஞானம் அடையறதுக்கு நம்மளால பண்ற செயல்முறையை பண்ணி ஆகணும். விஸ்வ தர்மத்துல நம்ம ஃபீல் ஆகக்கூடாது. ஓகே சார். மனமு செட்டுக்கு காண்டానికి ఇబ్బంది అయినప్పుడు కొమ్మలు ఆకులు తీసేసి కాండాన్ని సంరక్షించుకుంటున్నాం కదా, చెట్టు కాడ చెట్టు దగ్గరకు వస్తే వేర్లకు ఇబ్బంది అయినప్పుడు కాండాన్ని కూడా తీసేస్తాము, మళ్ళీ వేర్లు బతుకుతవి, వేర్ల నుంచి మళ్ళీ ఇంకా ఎక్కువ చెట్టు చిగురిస్తుంది, ఏర్లు అలాగే ఉంచుకుంటే కాండాన్ని తీసేయాల్సి వస్తుంది, కొమ్మలను తీసేయాల్సి వస్తుంది చెట్టును రక్షించుకోవాలంటే. అలాగే విశ్వధర్మాన్ని రక్షించుకోవాలి, మనము
ఉన్నత స్థితికి ఎదగాలంటే ఇక్కడ ఏమన్నా సమస్యలు వచ్చినప్పుడు ఎదురైనప్పుడు శరీరాన్ని కుటుంబాన్ని లెక్క చేయవద్దు, పక్క పెట్టే వాటిని. వాల్మీకి విశ్వధర్మానికి వచ్చినప్పుడు కుటుంబాన్ని శరీరాన్ని పక్కకు పెట్టి సాధన చేసుకుని ఒక గొప్ప మహర్షి అయ్యాడు. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க உடல் தர்மத்தோட உயர்ந்தது குடும்ப தர்மம், குடும்ப தர்மத்தோட உடைஞ்சது விஸ்வ தர்மம். இது எப்படி நம்ம ஒரு சின்ன உதாரணம் செஞ்சுக்கலாம். ஒரு செடி இருக்கு, ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல அந்த மரத்துடைய போதை, அதாவது காண்டம் ஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதை வந்து பாழாடுது அப்படின்னாக்க அது நல்லபடி ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சில கிளைகளையும் சில இலைகளையும் எடுத்துருவோங்க. அதாவது குடும்ப தர்மத்தை பாதுகாக்கணும் அப்படின்னாக்க நம்முடைய உடல் தர்மத்தை நம்ம தியாகம் பண்ணணும். இலைகள் கிளைகள் உடல் தர்மம் மாற்றம், குடும்ப தர்மம் இந்த காண்டம் இந்த போதை. ஓகே, இப்ப குடும்ப தர்மத்தோட சிறந்தது விஸ்வ தர்மம். இப்ப வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருது, நம்முடைய செடியோட வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், கிளைகளை விலைகளை வெட்டி அது மட்டும் இல்லாத அந்த போதை அந்த அந்த காண்டத்தையும் நம்ம வெட்டிடுவோம், அந்த ட்ரங்கையும் நம்ம வெட்டிடுவோம். வெட்டிட்டு வேற மட்டும் பாதுகாப்போம் பார்த்தீங்களா, கிளைகள் இலைகள் உடல் தர்மம் அந்த ஸ்டம் அந்த ட்ரங்க் வந்து குடும்ப தர்மம், வேறுன்றது விஸ்வ தர்மம். வேற பாதுகாக்கிறதுக்கு குடும்ப தர்மத்தையும் தியாகம் பண்ணணும், உடல் தர்மத்தையும் தியாகம் பண்ணணும். விஸ்வ தர்மம் தான் எல்லா தர்மத்தோட ரொம்ப 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 சிறந்த தர்மம். அதனால விஸ்வ தர்மம் பண்ணும் போது வர்ற ஏதாவது கஷ்டங்கள் வந்தாக்க குடும்பம் மூலியமா இல்ல உடல் மூலியமா அதை சட்டப்படுத்தாத விஸ்வ தர்மத்தை நம்ம செயல்படுத்துறதுக்கு எல்லா விதமான வழிகளையும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். குடும்ப தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருந்தாக்க ஓகே, குடும்பத்துல ஒற்றுகளே குடும்ப தியாகம் பண்ணிடலாம், உடல் ஒற்றுகளை உடல் தியாகம் பண்ணலாம். ஆனா விஸ்வ தர்மத்துல மட்டும் நம்ம ஃபெயில் ஆகக்கூடாது. விஸ்வ தர்மத்துக்காக குடும்ப தர்மத்தையும் நம்ம ஒதுக்கி வைக்கலாம், சுய தர்மம் அதாவது உடல் தர்மத்தையும் நம்ம ஒதுக்கி வைக்கலாம். அதாவது எல்லாத்துடையும் சிறந்தது விஸ்வ தர்மம், உடல் தர்மத்தோட சிறந்தது குடும்ப தர்மம், குடும்ப தர்மத்தையும் உடல் தர்மத்தோட சேர்ந்தது விஸ்வ தர்மம். இது நம்ம நினைவு வச்சுக்கணும், இது கவனத்துல வச்சுக்கணும் பாத்தீங்களா. நம்ம எப்படி மூன்று தர்மங்கள் எப்படி வருது பாருங்க, முதல் முதல் தர்மம் உடல், இரண்டாவது தர்மம் குடும்பம், மூன்றாவது தர்மம் விஸ்வம். அதாவது ஒன்று ஒரு தர்மத்துக்கு மிஞ்சி இன்னொரு தர்மம் உயர்ந்தது. அது வளர 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 ஆன்மீகமா நம்ம வளர 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 விஸ்வ தர்மத்தை நோக்கி போக போக உடல் தர்மத்தை பத்தியும் குடும்ப தர்மத்தை பத்தியும் நம்ம அதிகமா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவசரமா இந்த தியாகம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஓகே, விஸ்வதர்மானுக்கு வச்சேசரிக்கு சத்யஹரிச்சந்திரடு விஸ்வதர்மம்ல சத்தியம் கோசமும் சரீரான் ராஜ்யான் அண்டே குடும்பான் பக்கக்கு பெட்டி சத்தியம் கோசமே ஆயன ஜீவிதாமும் கடிப்பாடு. కనుక మనము సత్యహరిచంద్రుని ఈ భూమి ఉన్న రోజులు మనము అతని గురించి కథలు కథలుగా చెప్పుకుంటున్నాము, ఎందుకంటే విశ్వధర్మంలో ఆయన ఏమాత్రం ఫెయిల్ కాలేదు. రెండు ఉదాహరణ ఉదాహరణ ఉంది విశ్వధర్మతికి. ఉదాహరణ వాల్మీకి, వాల్మీకి పత్ర తెలియం రామాయణ రామాయణ రచన పండుగ వాల్మీకి పన్నారు ఎప్పో అవరికి லோக கல்யாண காரியம் பண்றதுக்கு முயற்சி உங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதோ நாரதர் மகாராஜ் சொன்னார் இல்லையா, நாரதர் சொன்னாலும் அவருக்கு ஆன்மீக வழிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ எப்ப ராமாயணத்தை எழுதுறோம், ராமாயணம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச பிறகு அவர் குடும்பத்தை விட்டா பாருங்க, அதுக்கு முன்னாடி குடும்பத்துக்காக உழைச்சியோ உழைச்ச உழைச்சி உழைப்பா உழைஞ்சார் இல்லையா, முதல்ல தனக்காக உழைச்சாரு, அப்புறம் குடும்பத்துக்காக குடும்பம் மக்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எப்ப லோகதர்மம் பண்ண வேண்டிய சமயம் வந்ததோ அப்ப தன்னை பத்தி தான் கவலைப்படல, அந்த குடும்ப தர்மத்தை பத்தி கவலைப்படல, லோக கல்யாணத்துக்காக லோக தர்மத்தை கடன் பிடிக்கிறதுக்காக அவரு
குடும்பத்தில் மத்தியும் விட்டாரு, குடும்பத்தையும் தியாகம் பண்ணாரு, உடலையும் தியாகம் பண்ணாரு. அதுல வால்மீகி அவ்வளோ பெரிய முனிவராகி ராமாயணத்தை அவர் ரச்சனை பண்ணாரு பார்த்தீங்களா. அந்த ராமாயணத்தை ரச்சனை பண்ணாரு, அந்த ராமாயணத்தை நம்ம இப்போ கூட படிக்கிறோம், ராமரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னாக்க சத்ய ஹரிச்சந்திரர், அவர் பேர்ல இருக்கு பாருங்க, சத்ய ஹரிச்சந்திரர், அவர் பேர்லயே சத்தியம் இருக்கு இல்லையா. ஸோ சத்தியத்துக்காக அவரு தன்னுடைய ராஜ்யத்தை விட்டாரு, அதே மாதிரி சத்தியத்துக்காக தன்னுடைய மனைவி விட்டாரு, சத்தியத்துக்காக தன்னுடைய குழந்தைய விட்டாரு, குடும்ப தர்மத்தையும் விட்டாச்சு, தியாகம் பண்ணியாச்சு, தன்னுடைய சுதர்மமான ராஜா பாருங்க அவ்வளவு அவ்வளவு பெரிய ராஜா அவர் அதையும் தியாகம் பண்ணாரு. ஸோ உடல் தர்மத்தையும் தியாகம் பண்ணாரு, தன்னுடைய உடலையே அடமான வச்சிட்டாரு, யாருக்கு, காட்டுல இருக்க, காட்டுல வேலை செய்யறதுக்கு, காட்டுடைய ஓனர் கிட்ட தன் உடலை அடமான வச்சு அங்க வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பாத்தீங்களா. உடல் தர்மத்தையும் அப்புறம் குடும்ப தர்மத்தையும் முழுசா தியாகம் பண்ணி விஸ்வ கல்யாணத்துக்காக அவரு ஈடுபட்டிருக்காரு. அதனால்தான் சத்ய ஹரிச்சந்திரனுடைய பெயர், அவருடைய கதை நம்ம இப்ப கூட சொல்லிக்கிறோம். ஓகே, சீதாதேவி விஸ்வதர்மம்ல குடும்பாన్ని பக்கக்கு பெட்டி అడవిలో ఉంటూ జీవితం అడవిలోనే గడుపుతూ విశ్వధర్మం కోసము కుటుంబాన్ని కూడా త్యాగం చేసింది, శరీరాన్ని త్యాగం చేస్తూ సత్యం కోసమే ఎన్ని సమస్యలు వచ్చినా ఎన్ని కష్టాలు వచ్చినా అలాగే నిలదొక్కుని జీవితాంతము విశ్వధర్మంలో జీవించింది సీతాదేవి. సీతాదేవి பாருங்க, సీతాదేవి தன்னுடைய காட்டுல இருந்தாங்க, யாரு, கல்யாணம் ஆகிட்டு ராவணன் சாவச்சு திருப்பி அயோத்தி வந்த பிறகு அவங்க கர்ப்பத்தோட இருக்கும்போது அவங்க காட்டுல விட்டாங்க. அவங்க அந்த கதை நம்ம தெரிஞ்சதுதான் இல்லையா. ஸோ பாருங்க, அந்த விஸ்வ தர்மத்துக்காக, அதாவது விஸ்வத்துடைய செயல்முறைக்காக, அந்த தர்மத்தில் இருக்கிறதுக்காக தன்னை பத்தி கவலைப்படாத, தன் உடல் தர்மத்தை பத்தி கவலைப்படாத, தன்னுடைய ராஜ்யத்தை விட்டுட்டு அந்த சுகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரை விட்டுட்டு கணவனையும் விட்டாச்சு, அப்புறம் வந்து மாமியார் மாமியார் எல்லாரும் விட்டு உள்ள அவங்க விஸ்வ தர்மத்துக்காக உழைச்சாங்க பார்த்தீங்களா. சீதாதேவி அது ஒரு பெரிய ஒரு நல்ல உதாரணம். சீதாதேவி, ஹரிச்சந்திரன், அதே மாதிரி வால்மீகி, இவங்களும் கூட விஸ்வ தர்மத்துக்காக சோய தர்மத்தை, அதாவது தன்னுடைய உடல் தர்மத்தையும் குடும்ப தர்மத்தையும் அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். బ్రహ్మర్షి పత్రిజి గారు కూడా విశ్వధర్మానికి వచ్చేసరికి ధ్యానం చేసి సాధన చేసి లక్ష బుక్కులు చదువుకుని బ్రహ్మజ్ఞానాన్ని పొందిన తర్వాత పత్రిజి గారు కూడా ఈ విశ్వధర్మం కోసము ధ్యాన ప్రచారం కోసము నా భార్య పిల్లలు చనిపోయిన మాత్రము ఈ విశ్వధర్మాన్ని వదులను, ప్రచారం మాత్రం చేసే తీరుతాను అని పత్రిజి గారు ఒక బుక్కులో రాశారు. అదే మరి నీ పాతి குருஜியான டாக்டர் ரமர்ஷி பிதாமகா பத்திரிஜி அவர் எடுத்துருவாங்க. அவர் என்ன பண்ணாரு, அவரும் சாதாரணமா இருக்கும்போது உடல் தர்மத்தை அவர் அவர் ஈடுபட்டு இருந்தாரு, அந்த ஒரு வயசு வரவழையும் அவர் பண்ணாரு. அதே மாதிரி குடும்ப தர்மத்திலையும் அவர் வேலை செஞ்சு குடும்பத்துக்காக எல்லாம் உழைச்சாரு. அப்புறம் விஸ்வ தர்மம் பண்ண வேண்டிய சமயம் வந்திருக்கு, விஸ்வ தர்ம சமயம் வரும்போது அதுக்கு அந்த சமயத்துல நிறைய புக்ஸ் படிச்சவர், கிட்டத்தட்ட 50,000 புக்ஸ் மேல புக்ஸ் படிச்சு விஸ்வதர்மம் பண்ண வேண்டிய சமயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்தையும் தியாகம் பண்ணாரு. பட் இப்ப பாருங்க என்ன பண்றாரு, அவர் பத்திரிஜி பண்ற உண்மையான செயல் தான் விஸ்வ தர்மம். பாருங்க எவ்வளவு தியான பிரச்சாரம் பண்ணி விஸ்வத்துல இருக்க எத்தனை பேர் அவர் மாத்துறாரு, எத்தனை பேருக்கு அவர் ஆன்ம ஞானம் கொடுக்குறாரு, ஆன்ம ஞானம் அவருக்கு அவ்வளவு பெற்றவங்க எத்தனை பேர் திருப்பி விஸ்வத்துல இருக்க எத்தனை பேரை உதவுறாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் மூளை எங்க இருந்து வந்தது, பத்திரி சார் கிட்ட இருந்து வந்தது. அதனால விஸ்வதர்மம் பண்ணும்போது குடும்ப தர்மத்தையும் உடல் தர்மத்தையும் மிஞ்சி தியாகம் பண்ணதுக்கு ரெடியா இருக்கணும், அப்பதான் விஸ்வ தர்மத்துல நம்ம முன்னேற முடியும், ஆன்மீகமா ரொம்ப 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 வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தியானம் சேஸ்தே சுவாசம் மீத தியாச, தியானம் சேஸ்தே புதுடு చెప్పినటువంటి ஆனாபான சதி தியானము சுவாச மீத தியாச, ఈ ధ్యానం చేస్తూ సాధన చేస్తూ పోతుంటే ప్రతి పిరమిడ్ మాస్టర్ కూడా శరీర ధర్మంలో జీవిస్తాము, కుటుంబ ధర్మంలో జీవిస్తున్నాము,
విశ్వధర్మంలో కూడా జీవిస్తూ ప్రచారం చేస్తా ఉన్నాము లోక కళ్యాణం కొరకు. పచ్చరిజారుడి వడిలో నమ్మ పోరం, పచ్చరిజారుడి శీలవు నమ్మల్లా இல்லையா? அதான் பிரம்மஸ்ரீ டாக்டர் பிரம்மஸ்ரீ பிதாம பத்திரிகையாக சொல்றோம் நம்ம. பிதாமகா அப்படின்னாக்க உயர்ந்த பிதா அப்படின்னாக்க அப்பா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அவரைய அவரை நம்ம அப்பா வச்சுக்கிறோம், அவ குழந்தைங்க தான் நம்ம எல்லாம். ஸோ எப்படி அப்பா போறாரோ அப்பா வழிகாட்டுற எப்படி இருக்கோ அந்த வழியில நம்ம குழந்தைங்க போவாங்க. அதே மாதிரி பிரமிடு மாஸ்டர்ஸ் எல்லாமே, பிரமிடு ஆசான்கள் அனைவருமே அவங்களுடைய சோய தர்மத்தில் இருப்பாங்க. சோய தர்மம் என்ன? சாகாரத்தை சாப்பிட்றது, தியானம் பண்ணுறது, தியானம் பண்ண வைக்கிறது, அது சோய தர்மம். அதே மாதிரி குடும்ப தர்மத்தில் இருப்பாங்க நல்லபடியா, குடும்பத்துக்கு அத்தனை பேரும் தியானம் மயம் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எல்லாருக்குமே தியானம் கற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அனைவருமே சாகாரியம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. குடும்பத்துக்காக உழைப்பாங்க, குடும்பத்தை விட்டு ஓடி போட மாட்டாங்க. அதே மாதிரி விஸ்வதரம் வரும்போது விஸ்வத்துல இருக்கிற எத்தனையோ பேருக்கு அவங்க தியானம் கத்து கொடுத்து விஸ்வமே மாறுறதுக்கு, விஸ்வமே சாகாரி சாகாரி ஜெகத்தை மாறுறதுக்கு, விஸ்வ பிரமிட் ஜெகத்தை மாறுறதுக்கு, விஸ்வமே முழு ஆன்மீகமா முன்னேறதுக்கு அவங்க பிரமிட் மாஸ்டர்ஸ் முயற்சி பண்றாங்க. நம்ம எல்லாம் பிரமிட் மாஸ்டர் தானே? ஸோ நம்ம எல்லாம் கூட சுய தர்மத்திலையும், அதாவது ஊழ தர்மத்திலையும் உயர்ந்தவங்க, குடும்ப தர்மத்திலையும் உயிர்ந்தவங்க, லோக கல்யாண தர்மம் அதாவது விஸ்வ தர்மத்திலையும் உயிர்ந்தவங்க. ஓகே சார். விஸ்வ தர்மம்ல மனமும் ஃபெயில் அவுதே மல்லி பூமிக்கு வஸ்தமோ. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னக்க, விஸ்வ தர்மத்தை நம்ம கடன் பிடிக்காத அதுல நம்ம தோல்வி அடைஞ்சவனாக்க ஃபெயில் ஆயிட்டானக்க திருப்பி நம்ம பிறவி எடுக்க வேண்டியதா இருக்கும். பிறவி எடுத்து விஸ்வ தர்மத்துல உயிர்ந்த நம்மளுக்கு போனாதான் அந்த பிறவைகளை முடிஞ்சு ஆன்மீகம் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த 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 ஆன்ம ஞானத்தை கொடுத்த ராமகிருஷ்ண டாக்டர் ராமகிருஷ்ண சாரை நம்ம பிஎம்சி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கலாம். இன்னும் சில வரப்போற நிகழ்ச்சிகளில் நம்ம இன்னும் சில ஆன்ம ஞானத்தை அடையலாம். உங்கள் எல்லா சார்பாக நான் டாக்டர் ராமகிருஷ்ண சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள பிஎம்சி தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.